தேனி மாவட்டம் உத்தாம்பாளையம் முல்லை பெரியாற்றில் குளிக்கச் சென்ற 11 வகுப்பு பள்ளி மாணவன் ஆற்றில் இழுத்துச் செல்லப்பட்டது. அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தேனி மாவட்டம் உத்தாம்பாளையம் தாலுகா கோவிந்தன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மார்டின் என்ற பள்ளி மாணவன் ஆயுத பூஜையை முன்னிட்டு நண்பர்களுடன் முல்லை பெரியாற்றில் குளிக்கச் சென்றுள்ளான். அப்பொழுது நிலை தடுமாறி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பள்ளி மாணவனை நண்பர்கள் தகவல் தெரிவித்ததன் பேரில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தீயணைப்புத்துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டனர். விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மாணவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாணவனின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தீயணைப்பு படையினர் எந்த ஒரு மீட்பு பணியில் ஈடுபடாமல் இருப்பதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்புக்கு உள்ளானது. தகவல் அறிந்த உத்தாம்பாளையம் காவல் ஆய்வாளர் சிலைமணி மற்றும் உத்தாம்பாளையம் ஏஎஸ்பி மேடம் மதுகுமாரி அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவனின் உறவினர்கள் மற்றும் பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மாணவனின் பெற்றோர்கள் தலையிலும் நெஞ்சிலும் அழித்துக் கொண்டு அழுது காண்பரை கண்களக செய்தது. எனது மகனை எப்படியாவது கண்டுபிடித்துக் கொடுங்கள் ஐயா அம்மா என்று கூறுவது காண்போரையை கண்கலக செய்தது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் ஆய்வாளர் மற்றும் ஏஎஸ்பி மதுகுமாரி அவர்கள் மாணவனின் பெற்றோருக்கும் உறவினருக்கும் வாக்குறுதி அளித்தனர். பின்பு அங்கிருந்து சாலை மறியலில் ஈடுபட்டவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிடுமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்புக்கு உள்ளானது. மாணவனை தேடும் பணியில் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர். தற்பொழுது முல்லை பெரியாற்றில் 1322 கனடி நீர் வெளியாகி வருவதால் முதலில் நீரின் அளவை குறைத்து விட்டு மாணவனை தேடும் பணியில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாணவனை தேடும் பணியில் தீயணைப்பு படையினரும் உள்ளூர்வாசிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது முல்லை பெரியாற்றில் தண்ணீரின் வரவுத்தானது அதிகரித்து வருகிறது, ஆக்ரோசமாக உள்ளது என கூறி முல்லை பெரியாற்றில் வரக்கூடிய நீரின் அளவை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.